Hello friends, welcome to Happy Learning. நம்ம சேனலில் இப்போது இந்த வீடியோ டெஸ்ட் சீரீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு மூணு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நான் எதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வின்னர்ஸ் வந்து ஒரு சான்சஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கிடைக்கிற சான்சஸை கிராப் பண்ணி அதிலிருந்து வாட் நெக்ஸ்ட் அப்படியே தான் போயிட்டுருப்பாங்க. யாரும் எதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து நம்ம சேனலில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆன் ஒன் நான் தான் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக என்னோட கைடன்ஸில் தான் இருக்கும். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் வச்சு எடுத்த மாதிரியும், இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கு டைரெக்டாக வந்து இந்த கொஷனுக்கு இந்த எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சில இடத்துலலாம் உங்களுக்கு கேட்க முடியாமல் போகும். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் ஸ்கெடியூல்ஸையே நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அஷூரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 95+ என்கிட்ட இருக்க பசங்களுக்கு வாங்க வைக்கணும், அதுதான் வந்து என்னோட அஷூரன்ஸும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ரெண்டாக மூணு மூணு அப்படி எடுத்துருப்போம். ஸோ சின்ன பார்ட் கிராமர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணக்கூடியது அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரோஸ் டஃப்பாக இருக்கும், இல்லை போய டஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெடியூல் வந்து நான் வந்து ஒன் அவுட் ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஹவர் உங்களுக்கு இல்லை மேம், எனக்கு வந்து மே பிகினிங்லேயே நான் முடிக்கணும், மேக்கு முன்னாடியே முடிக்கணும், April 30th நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, யூ கேன் கெட் த கொஷின் பேப்பர்ஸ் பிஃபோர் தட். யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் ஆன் த ஸ்கெடியூல். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டிக்கா அப்படியே நான் போட்டு கொடுத்த ஸ்கெடியூல் தான் ஸ்டிக் ஆகணுங்கிறது. நான் நிறைய பேர் இப்போ வந்து அஹெடாக தான் இருப்பீங்க. பட் இப்போவே வந்து நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரும் ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னா நான் இப்போவே பண்ண முடியாது. நான் இப்போ தான் ப்ராக்ரஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஒருவேளை இந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மே தேர்ட் வீக்கு கிட்டேயே வந்துடும். May 21 எக்ஸாம் 18th வரைக்குமே வந்துடும். எதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ஒரு நேற்று ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு ஏப்ரல்குள்ளே நான் வந்து முடிக்கணும், ஸோ கொஷின் பேப்பர்ஸ் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படியும் இருக்குது. நம்ம மேக்கு முன்னாடி நம்ம வந்து முடிச்சுட்டு நம்மளோட லெவல் பார்த்துட்டு மேலே நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்சை. இன்பிட்வீனில் நான் உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் நான் முடிச்சும் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பிளானு. கொஷின் பேப்பர் ஸ்கெடியூலை நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு கொஷின் பேப்பர் வந்து நான் இந்த வீக் ப்ராபப்ளி ஃப்ரைடே வந்து ஃப்ரீயாகவே நான் லான்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு செட் கொஷின் பேப்பர், ஃபர்ஸ்ட் செட்னா ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டும் லைஃப் போயமோட கொஷின் பேப்பரும் நான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவேன். அது ஃப்ரீ தான், நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பரும் நான் வந்து ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோவில் மொதல் வீடியோ முந்தானித்து வந்த மண்டே வந்த லைவில் நான் வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து வருது அதுவும் இந்த செட் 3 டெம்பஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்க, டெம்பஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் சொல்கிறது உங்ககிட்ட கமிட் பண்ணுறது என்னமோ 20 கொஷினு 15 கொஷினு அப்படின்னு, சாரி இப்படி கமிட் பண்ணுறேன். ஆனால் டெம்பஸ்ட் இந்த பாருங்க 20 கொஷின் தான் நான் வந்து பாட்டியில் சொல்கிறேன். ஆனால் அதில் எடுத்துருக்கிறது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 33 கொஷின் 34 கொஷின் பக்கம் டெம்பஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நான் கமிட் பண்ணதை விட அதிகமாக தான் நான் கொடுப்பேனே தவிர கம்மியாக நான் கொடுக்கவே மாட்டேன். நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் அட்டன் பண்ணவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் நம்ம பிளான். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வரது எல்லாமே பெய்டு ஒன்ஸாக தான் இருக்கும் டெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கூட நீங்கள் கிராப் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்த டெஸ்ட்டெல்லாம் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுலேயுமே நல்ல குவாலிட்டி கொஷின் தான் நான் செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் எத்தனை கிராக் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட் சீரீஸை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட தான் ஜாயின் பண்ண டெஸ்ட் சீரீஸ்ன்றது இல்லை, நான் இதை எப்போவுமே சொல்கிறதா. நீங்கள் ஆட்டோனாலும் ஜாயின் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங்.